வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. கரூர் அருகே எதிர்பாராத விதமாக சாலையில் வேன் கவிழ்ந்த விபத்தில் 26 பேர் காயமடைந்தனர். கோவை மாவட்டம் சூலூரை அடுத்த செஞ்சோரி கிராமத்தை சார்ந்த பொதுமக்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என 26 பேர் சுற்றுலா வேன் ஒன்றை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு கடந்த 25 தேதி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணிக்கு சென்றுள்ளனர். இன்று காலையில் அங்கிருந்து கிளம்பி கரூர் வழியாக கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது கரூரை அடுத்த கோவிந்தம்பாளையம் அருகில் சைக்கிளில் முதியவர் ஒருவர் திடீரென சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது அந்த வழியாக வந்த சுற்றுலா வேன் அவர் மீது மோதாமல் இருக்க திருப்பியுள்ளதால் வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் பக்கவாட்டில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் பயணம் செய்த 26 பேர், ஓட்டுநர் மற்றும் சைக்கிள் ஓட்டி வந்தவர் என அனைவரும் காயமுற்றனர். இதனை பார்த்த பகுதி பொதுமக்கள் ஆம்புலன்ஸிற்கு தகவல் கொடுத்ததுடன் காயப்பட்டவர்கள் மீட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த விபத்து குறித்து கரூர் நகர காவல் நிலைய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.